இந்திய பாதுகாப்பு துறைக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மேலும் 108 ராணுவ தளவாடங்களுக்கு தடை விதிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை சார்ந்த 101 உபகரணங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பட்டியலில் மேலும் 108 உபகரணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. உலக அளவில் மிக அதிகமாக பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய பாதுகாப்புத்துறை கொள்முதல் 950,000 கோடி ரூபாயை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான தீவிர முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. வரும் 2025 ஆண்டிற்குள் 175,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியை பெருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பீரங்கி, துப்பாக்கிகள், போக்குவரத்து விமானம் உள்ளிட்ட உபகரணங்கள் இறக்குமதிக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.